வணக்கம். ஜெம் உலக நிகழ்வுகளை காண நான் வித்யா. உலக நிகழ்வுகளை காணலாம். கனடாவில் வரலாறு காணாத அளவுக்கு நிலவும் வெப்பத்தின் காரணமாக பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில் கடந்த 5 நாட்களில் 486 பேர் உயிரிழந்துள்ளனர். கனடாவில் உள்ள வடமேற்கு பிராந்தியங்களில் தற்போது அனல் காற்று வீசுகிறது. அதீத வெப்பத்தால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 121 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகியுள்ளது. இதனால் பல்வேறு பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. வெப்பத்தின் தாக்கத்தை தணித்துக் கொள்ளும் பொருட்டு சாலையோரத்தில் நீரூற்றுகள் அமைக்கப்பட்டுள்ளன. கனடா மட்டுமின்றி அமெரிக்காவின் மேற்கு பகுதியிலும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் கனடா மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த 200 பேர் வெப்பத்தின் தாக்கத்தால் உயிரிழந்துள்ளனர். பிரிட்டனில் குளிர்காலம் தொடங்குவதற்கு முன்னதாக அங்குள்ளவர்களுக்கு 3வது டோஸ் தடுப்பூசியை செலுத்த திட்டமிட்டுள்ளனர். பிரிட்டன் நாட்டின் தடுப்பூசி மற்றும் நோய் தடுப்புக்கான கூட்டுக்குழு இது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. குளிர்காலம் தொடங்க உள்ளதால் வழக்கமாக காய்ச்சல் பாதிப்பால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவர். இதனால் சாதாரண காய்ச்சலில் இருந்து தற்காத்துக் கொள்ளவும் கொரோனாவிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காகவும் 3வது டோஸ் தடுப்பூசியை போட உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி முன்களப் பணியாளர்கள், 16 வயதிற்கு மேற்பட்டவர்கள், இணை நோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வருகிற செப்டம்பர் மாதம் முதல் பூஸ்டர் டோஸ் எனப்படும் 3வது டோஸ் தடுப்பூசியை போட திட்டமிட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதையடுத்து மற்ற பிரிவினர் அனைவருக்கும் 3வது டோஸ் தடுப்பூசி போடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் சூரிய ஒளி மின் திட்டங்கள் உலகுக்கு முன்மாதிரியாக விளங்குவதாக இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் பாராட்டியுள்ளார். பருவநிலை நடவடிக்கைகள் குறித்த இந்திய உலகளாவிய மன்றத்தின் அமர்வு ஒன்று நடைபெற்றது. இதில் இங்கிலாந்து இளவரசரும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான சார்லஸ் சிறப்பு உரையாற்றினார். அப்போது அவர் இந்தியாவின் சூரிய ஒளி மின் திட்டங்களை பாராட்டினார். இது தொடர்பாக இளவரசர் சார்லஸ் கூறும்போது, இந்தியாவின் உலகளாவிய அணுகல் மற்றும் வலுவான தனியார் துறையுடன் எங்கள் முயற்சிகளை விரைவுபடுத்துவதற்கும் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் சில முக்கிய வழிகள் உள்ளன என்று தான் நம்புகிறேன். முதலில் மாற்றத்தை ஆதரிக்க தனியார் மூலதனத்தின் ஓட்டத்தை விரைவுபடுத்துவதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, குறிப்பாக சூரிய ஒளி மின்சக்தி இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வருகிறது. அந்த வகையில் இந்தியாவின் சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்கள் உலகின் பிற பகுதிகளுக்கு முன்மாதிரியாக விளங்குகின்றன என்று தெரிவித்தார். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பிய நாடான லாட்வியாவில் இருந்த ஒரு நபருக்குத்தான் முதன் முதலில் தொற்று நோய் இருந்துள்ளதாக அதற்கான ஆதாரத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். 13வது நூற்றாண்டின் மத்தியில் ஐரோப்பாவையே இந்த பிளேக் தொற்று நோய் புரட்டி போட்டது. 1347 முதல் 1351 வரை தீவிரமாக பரவிய இந்த நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதுவரை உலகில் எந்த போரிலும் ஏற்படுத்திராத உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது என பிரிட்டானிகா இணையதளம் கூறியுள்ளது. ஐரோப்பாவின் கிட்டத்தட்ட பாதி மக்கள் இந்த நோயால் அழிந்து போனார்கள். பின்னர் பல நூற்றாண்டுகளுக்கு அவ்வப்போது இந்த நோய் பரவி லட்சக்கணக்கானோரை பலிவாங்கியது. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன் ஐரோப்பிய நாடான லாட்வியாவில் இருந்த ஒரு நபருக்குத்தான் முதன் முதலில் இந்த தொற்று நோய் இருந்துள்ளதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். கண்டெடுக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடு 5300 ஆண்டுகள் பழமையானவை என்று அவர் தெரிவித்தார். 96 நாடுகளில் டெல்டா வகை கொரோனா வரவிருக்கும் மாதங்களில் ஆதிக்கம் செலுத்தும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சீனாவின் உகான் நகரில் கடந்த 2019 இறுதியில் வெளிப்பட்ட கொரோனா வைரஸ் உலக நாடுகளை உலுக்கி வருகிறது. கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா, இந்தியா, பிரேசில், பிரான்ஸ், ரஷ்யா ஆகியவை முதல் 5 இடங்களில் உள்ளன. தற்போது உலகம் முழுவதும் டெல்டா வகை கொரோனா வைரஸ் பரவி வருகிறது. டெல்டா கொரோனா வைரஸ் மாறுபாடு இப்போது 96 நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த வாரத்தை விட தற்போது 11 நாடுகள் அதிகம் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. June 29, 2021 நிலவரப்படி உலக சுகாதார அமைப்பு தனது கொரோனா வாராந்திர தொற்று நோயியல் அறிக்கையில் 96 நாடுகள் டெல்டா வகை கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து தெரிவித்துள்ளன. இருப்பினும் இது மாறுபாடுகளை அடையாளம் காண தேவையான வரிசைமுறை திறன்கள் குறைவாக இருப்பதால் இது குறைத்து மதிப்பிடப்படுகிறது. சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி ஆல்பா மாறுபாட்டின் பாதிப்புகள் 172 நாடுகளிலும், 120 நாடுகளில் பீட்டா வகை பாதிப்பும், 72 நாடுகளில் காமா வகை பாதிப்பும் மற்றும் 96 நாடுகளில் டெல்டா வகை பாதிப்புகளும் உள்ளதாக தெரிவித்துள்ளன. வரவிருக்கும் மாதங்களில் டெல்டா வகை கொரோனா வைரஸ் ஆதிக்கம் செலுத்தும் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இத்துடன் ஜெம் டிவியின் உலக நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.